ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காரோட இன்டீரியரை க்ளீன் பண்ணக்கூடிய வேக்கம் க்ளீனர் வாங்கி வந்திருக்கோம். அந்த வேக்கம் க்ளீனரோட ப்ராடக்ட்டோட ரிவ்யூ ப்ளஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்க வேக்கம் க்ளீனர் பார்த்தீங்கன்னா மை டிவிஎஸ் பிராண்டு. இதோட விலை பார்த்திங்கன்னா 1400 ரூபா. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 2 வருஷம் வாரண்டி. ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, இன்னொரு 1 வருஷம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் வாரண்டி. இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி 30 நாளைக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இதை ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வாரண்டி க்ளைம் ஆகும். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக என்னென்ன அக்சசரி அப்படின்ட்டு. இது 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. அதுபோக வேக்கம் கிளீனர் வித் லென்த்து ஒயர் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த மை டிவிஎஸ் வேக்கம் கிளீனர். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கண்ட்ரோல் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே டிசைன் ஃபுல்லாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கை பிடிக்கிறதுக்கும் நல்ல வசதியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அதாவது திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி இதை இழுத்திங்கன்னா போதும், இந்த லாக் வந்துடும். இந்த ஃபில்டரை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரில் தான் பார்த்திங்கன்னா டஸ்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகும். திருப்பி லாக் பண்ணுறது வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். கீழே உள்ளதில் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது லாக் ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியான கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை வந்து நம்ம சிகரெட் லைட்டரில் மாட்டணும். இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா இது பவர் கன்சம்ஷன் அதிகமாக எடுக்கும், வேறு பேட்டரி ட்ரெயின் ஆயிரும். கூட பார்த்திங்கன்னா நம்ம சீட்டை இந்த பிட்டை இதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீட்டை க்ளீன் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். இது லெதரு சீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு அட்டாச்மெண்ட் வரும். இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட்டு, அதே மாதிரி காரில் வந்து நம்ம கை போக முடியாத இடத்துலலாம் இந்த டஸ்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம இந்த அட்டாச்மெண்ட்டு, இதை எல்லாமே ப்ரெஸ் டைப் தான். இந்த அளவு ஃபிட் பண்ணி நம்ம ஈஸியாக சைடு இது கார்னராக வளைஞ்சிருக்கிறதுனால ஈஸியாக எல்லா இடத்துலையும் உள்ள டஸ்ட்டை வந்து எடுத்துரும், அவ்வளோதான். அது போக பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க, 2 இயர்ஸ் வாரண்டி ப்ராடக்ட். லோ ப்ரைஸில் உள்ள ப்ராண்ட் வாங்குறதை விட மை டிவிஎஸ் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம 800 பார்த்திங்கன்னா சிகரெட் லைட்ரு வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் ஃபிட் பண்ணேன். அந்த சிகரெட் லைட்ரு பார்த்திங்கன்னா இதான், இதில் தான் சிகரெட் லைட்ரு ஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுத்தாலே போதும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தனியாக சுவிட்ச் வச்சுருக்கேன், இந்த சுவிட்ச் போட்டால் தான் ஆன் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம மொபைல் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம், வேக்கம் க்ளீனர் போட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் நம்ம ப்ளக் பண்ணக்கூடிய சிகரெட் லைட்ரு. இதை வந்து நம்ம சிகரெட் லைட்டரில் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான், அழுத்தி மாட்டிடணும். இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுவிட்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறதுனால அதை ஆன் பண்ணி விட்டேன். இப்போ வந்து நம்ம மை டிவிஎஸ் வேக்கம் க்ளீனரே ஆன் பண்ணிட்டு ஆன் ஆகிட்டு. இப்போ வந்து இது எப்படி சட் பண்ணி டஸ்ட்டை இழுக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ளோர் மேட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எப்படி இழுக்குதுன்னு பார்க்கலாம். ஒயர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நல்லா இழுக்கு. இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகும். திருப்பி நம்ம இப்போ எல்லா டஸ்ட்டையுமே நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த அவுட்ரு கவரை மட்டும் தனியாக கலத்தி திருப்பி இந்த ஃபில்டரை வந்து வெளியே எடுத்தோன்னா டஸ்ட்டு ஃபுல்லாக இதில் கலெக்ட் ஆயிடும். திருப்பி நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி கொட்டிக்கலாம். இதை வந்து ரீயூசபிள் தான், ஒரு வருஷம் வர மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் இந்த ஸ்பேர் கிடைக்கும். மற்ற வேக்கம் க்ளீனர் வாங்குறதோட இந்த பிராண்ட் வேக்கம் க்ளீனர் வாங்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வேக்கம் க்ளீனர் பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் பவர் கன்சியூம் பண்ணக்கூடியது. அதனால் நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வீடியோ, அதே மாதிரி மெக்கானிக்கல் டிப்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்ருக்கோம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.